வணக்கம், வாழ்க தமிழுடன். வண்ணத்தமிழ் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது. யாரெங்கே காலச்சக்கரம் ஏறி புறப்படுங்கள். புறப்பொருள் இலக்கணம் காண்போம். அதோ புறத்திணையை நோக்கி நமது காலச்சக்கரம் சென்று கொண்டிருக்கிறது. புறம் என்றால் வெளியே, திணை என்றால் ஒழுக்கம். ஒருவரின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கொடை, அறநெறி போன்றவை பிறருக்கும் பயன் விளைவித்து அனைவரும் அறியக்கூடிய வகையில் அமைவதால் இது புறத்திணை ஆகும் என்று தொல்காப்பியம் நமக்கு கூறுகிறது. புறத்திணைகள் எத்தனை? அதோ 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 அங்கே பாருங்கள், புறத்திணைகள் 12. வெற்றித்திணை, கரந்தைத்திணை, பஞ்சித்திணை, காஞ்சித்திணை, உளிங்கைத்திணை, நொச்சித்திணை, தும்பைத்திணை, வாகைத்திணை, பாடாண்திணை, பொதுவியல் திணை, கைக்கிளை, பெருந்திணை, 12 இருக்கிறது. முதல் 10 சிறப்புக்குரிய திணைகள். இறுதியில் உள்ள 2 சிறப்பு இல்லாத திணைகள். சரி, அவற்றை ஒவ்வொன்றாக காண்போம் வாருங்கள். வெற்றித்திணை, பகைவர் நாட்டின் கால்நடைகளை கடத்தி வருவது வெற்றித்திணையாகும். போரின் தொடக்கம் இதுதான். எதிரி நாட்டில் உள்ள கால்நடைகளை, ஆணிறைகளை, அதாவது ஆடு மாடுகளை ஒரு குழுவாக சென்று போரிட்டு வென்று அதை கடத்தி வருவார்கள். இது போரின் தொடக்கத்தின் முதல் நிலை. கரந்தை திணை, பகைவருடன் சண்டையிட்டு தம் கால்நடைகளை மீட்டு வருவது கரந்தை திணையாகும். யார் மீட்டு சென்றார்களோ, யார் கடத்தி சென்றார்களோ அவர்களிடம் தன்னுடைய கால்நடைகளை, ஆடு மாடுகளை, ஆணிறைகளை மீட்டு வருவது. அப்படி மீட்டு வரும்போது அவர்கள் சூடக்கூடிய பூதான் கரந்தை பூ. அதோ பூ அங்கே இருக்கிறது பாருங்கள். வஞ்சித்திணை, பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதி போருக்கு செல்வது வஞ்சித்திணையாகும். அப்படி செல்லும்போது போர் வீரர்கள் சூடக்கூடிய பூதான் அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வஞ்சிப்பூ. தம் நாட்டை காக்க எதிர்த்து சென்று பகைவரை தடுத்து போர் செய்வதுதான் காஞ்சித்திணை. ஒற்றர்கள் மூலமாக எதிரி படையெடுத்து வருகிறான் என்பதை அறிந்து அவர்கள் தன் நாட்டிற்குள் நுழைவதற்கு முன்பே எல்லையிலேயே தடுத்து நிறுத்தி சண்டையிடுவதுதான் காஞ்சித்திணை. அப்பொழுது அவர்கள் சூடுவதுதான் காஞ்சிப்பூ. கொத்து கொத்தாக நீல நிறத்திலே பூக்கக்கூடிய அந்த காஞ்சிப்பூ. உளிங்கை திணை, பகைவரின் கோட்டையை சுற்றி வளைத்து முற்றுகையிட்டு தாக்குவது உளிங்கை திணையாகும். போரின் கட்டம் படிப்படியாக நகர்ந்து எதிரியின் கோட்டை வரை சென்று படை வீரர்கள் கோட்டையை சுற்றி வளைத்து தாக்குவார்கள். அப்பொழுது அவர்கள் சூடக்கூடிய பூதான் இந்த உளிங்கை பூ. இந்த உளிங்கை செடி என்பது நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறோம். அது முடக்கற்றான் என்று சொல்லக்கூடிய மூலிகை செடிதான். அந்த மூலிகை செடியின் பூதான் இது. அடுத்து நொச்சித்திணை, தம் கோட்டையை காக்க உள்ளிருந்து கொண்டே பகைவரை எதிர்த்து தாக்குவது நொச்சித்திணையாகும். வலிமையான கோட்டையை, வலிமையான வீரர்களை வைத்துக்கொண்டு எதிரிகள் உள் நுழையாதவாறு தடுத்து காப்பதுதான் நொச்சித்திணை. அப்பொழுது அவர்கள் சூடுவது நொச்சிப்பூ. இதுவும் ஒரு வகை மூலிகைதான். தும்பைத்திணை, போர்க்களத்தில் பகை கொண்ட அரசர்கள் எதிரெதிர் நின்று போர் செய்வது தும்பைத்திணையாகும். போரின் நிலை படிப்படியாக வளர்ந்து சமபலம் உள்ள 2 மன்னர்களின் படை வீரர்களும் முறைப்படி எதிரெதிர் நின்று
சண்டையிடுவது போர்க்களத்தில், அதுதான் தும்பை திணை. அப்பொழுது இரு மன்னர்களின் வீரர்களும் சூடுவது இந்த வெண்ணிறத்தில் உள்ள தும்பை பூவைத்தான். வாகை திணை, போர்க்களத்தில் வெற்றி பெற்ற மன்னன் தாம் பெற்ற வெற்றியை வாகைப்பூ சூடி கொண்டாடி மகிழ்வதுதான் வாகை திணை. அதோ வாகை திணைக்குரிய பூ வாகைப்பூ. வெற்றி பெற்றவர்கள் ஆனந்த கூத்தாடி கொண்டாடுவது வாகை. வாகைக்குரிய பூ வெற்றி கொண்டாட்டத்தின் அடையாளம். வாகை என்றால் வெற்றி தானே. வாடாந்திணை, வெற்றி பெற்ற மன்னனின் கல்வி, வீரம், செல்வம், புகழ் முதலிய பண்புகளை போற்றி புகழ்ந்து பாடுவதுதான் வாடாந்திணை. பாடப்படும் ஆண்மகனின் மிகச்சிறந்த பண்புகளை ஒழுக்கங்களை போற்றி புகழ்ந்து பாடுவது. இப்படித்தான் புலவர்கள் பல மன்னர்களை புகழ்ந்து ஆயிரக்கணக்கில் பாடல்கள் எழுதியுள்ளார்கள். வெற்றித்திணை முதல் வாடாந்திணை வரையில் உள்ள புறத்திணைகளுள் பொதுவான செய்திகளையும் அவற்றுள் கூறப்படாத புதிய செய்திகளையும் கூறுவது பொதுவியல் திணையாகும். ஆகவேதான் இது பொதுவான திணை, பொதுவியல் திணை என்கின்ற பெயரோடு இருக்கிறது. இதில் பொதுவான செய்திகளும் இருக்கும், புதிய செய்திகளும் இருக்கும். சிறப்பு இல்லாத திணை என்று சொன்னேமோ, இதோ இப்பொழுது வந்துவிட்டது. கைக்கிளை, கைக்கிளை என்பது விருப்பம் இல்லாத ஒருவரை விரும்புவது ஆகும். இது பண்பு இல்லாத, தரம் தாழ்ந்த, இழிவான செயலாகும், இழிவான திணையாகும். சான்றோர்கள் எப்போதும் இதை ஏற்பதில்லை. விளக்கப்படக்கூடிய திணையாகும். பெருந்திணை, பெருந்திணை என்பது எந்த விதத்திலும் ஒரு பொருத்தமும் இல்லாதவர்கள் விரும்பி கொள்ளும் அருவறுக்கத்தக்க மிக கேவலமான கீழான செயலாகும், கீழான திணையாகும். இதையும் பண்புமிக்க சான்றோர்கள் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்வதில்லை, விளக்கப்பட வேண்டும். ஆகவேதான் கைக்கிளையும் பெருந்திணையும் அகப்பொருளில் இருந்தாலும் அனைவருக்கும் தெரிந்து கேவலப்படுவதால் புறத்திணைக்கு வந்துவிட்டது. ஆகவே புறத்திணையிலும் இது ஒதுக்கப்பட வேண்டிய, நீக்கப்பட வேண்டிய, எப்படி வாழக்கூடாது என்பதை கற்றுத்தரக்கூடிய ஒரு திணையாக இங்கே இருக்கிறது. இந்த காணொளி தங்களுக்கும் தங்களை சார்ந்தோருக்கும் பயனுடையதாக இருந்தால் விருப்பம் தாருங்கள், பயனாளராய் சேருங்கள் என்றும் அன்புடன் சா மோகனராசு, வண்ணத்தமிழ் வகுப்பறை. நன்றி, வணக்கம்.